ஐந்து மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேட்புமனு வாபஸுக்கான அவகாசம் நிறைவடைந்த நிலையில் வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கீடு. விழுப்புரம் சிதம்பரம் தொகுதிகளில் விசிகாவுக்கு பானை சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் அதிகாரிகள் அறிவிப்பு. திருச்சி தொகுதியில் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு. மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் திரு துரை வைகோ இவர்கள் தேர்வு செய்த சின்னம் வந்து பம்பரம் முதல் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இரண்டாவது ஆப்ஷனாக தீப்பெட்டி, மூன்றாவது ஆப்ஷன் வந்து வாய்ஸ் இல்லை. அதனால அவர்களுடைய இரண்டாவது ஆப்ஷன் வரிசை எண் 96 இருக்கக்கூடிய தீப்பெட்டி சின்னமாக ஒதுக்கப்படுகிறது. சேலம் வேட்பாளருக்காக நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடை வீதியில் உள்ள கடையில் தேநீர் குடித்து திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். அறந்தாங்கியில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு 1500 ரூபாய் கொடுத்த ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு. திமுக எம்பி ஆர் ஆசா காரை முழுமையாக சோதனையிடாத பறக்கும் படை அதிகாரி கீதா சஸ்பெண்ட். மொத்த பறக்கும் படை குழுவினரும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம். பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஒருங்கிணைப்பாளராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நியமனம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் தலைமையில் 27 பேர் கொண்ட குழுவை அமைத்தார் பாஜக தலைவர் ஜே பி நட்டா. தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசிடம் அடகு வைத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. மதுராந்தகத்தில் காஞ்சிபுரம் திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. 10 வருஷம் கூட்டணி ஆட்சியில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டு மக்களை மொத்தமாக ஏமாத்திட்டு தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அத்தனையும் விட்டு கொடுத்துட்டு என்னென்ன விட்டு கொடுத்துருக்காரு? உதயமின் திட்டம், சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாரு அதிமுக ஆதரவோடு. இந்தி எதிர்ப்பை செருப்புடன் ஒப்பிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அண்ணாமலை. திமுக இன்னும் தூக்கி எறியவில்லை என ஸ்ரீபெரும்புதூரில் பேச்சு. ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம 1980 பேசின அதையே பேசுறாங்க. இந்தி, சமஸ்கிருதம், இது அது, வடக்கு தெற்கு. இன்னும் இந்த பிஞ்சு போன செப்பல அவங்க தூக்கி எறியலீங்க. இது திமுக. அதிமுகவை பொறுத்தவரை தேர்தலை மறந்துவிட்டு இது கவுன்சிலர் தேர்தல் அவங்க பாட்டு ஊர்வலா பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றார். தனது தாய்மொழியாக தமிழ் அமையவில்லை என வருந்தும் மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது. ஒரு பக்கம் கண்ணை குத்திக்கொண்டே மறுபக்கம் கண்ணீர் வடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு வந்தது திமுகவும் அதிமுகவும் தான் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. தாமிர தட்டுப்பாட்டை பற்றி கவலைப்படுபவர்கள் தண்ணீர் தட்டுப்பாட்டை பற்றி கவலைப்படவில்லை என்று ஆவேசம். சட்டப்பேரவை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வெற்றி பெற்றதற்கு பாஜகவே காரணம். மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக வேட்பாளர் எல் முருகன் கருத்து. எங்களுடைய வாக்குகளால்தான் கொங்கு மண்டலமாகட்டும் தென் தமிழ்நாடாகட்டும் எங்களுடைய வாக்கு வங்கிகளால்தான் எங்களுடைய ஓட்டுகளால்தான் இங்கே கொங்கு மண்டலத்தில் அதிமுக அனைத்து இடங்களிலும் ஜெயிச்சது. தேர்தல் காலத்தில் 50,000 ரூபாய்க்கும் மேல் ரொக்கமாக எடுத்துச் செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாட்டில் மாற்றம் வருமா? தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். பாஜகவுடன் கூட்டணி என்றாலும் சமூக நீதியை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். முதலமைச்சர் கேள்வி எழுப்பிய நிலையில் களம் 18 நிகழ்ச்சியில் பதிலடி கொடுத்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். எங்களுடைய ஐடியாலஜிஸ் குறைக்க அதாவது ஒரு துளியும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம்.
எங்களுடைய கோர் ஐடியாலஜிஸ் என்னன்னா சமூக நீதி தான். அடிப்படை எங்களுடைய சித்தாந்தம் வந்து சமூக நீதி. அந்த சமூக நீதிக்காக எந்த அளவுக்குனா நாங்க போவோம். அண்ணாமலையும் கேசவ விநாயகமும் பாஜகவை அழித்து விடுவார்கள் என கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த தடா பெரியசாமி பேட்டி. கோவையில் அண்ணாமலை தோற்பார் என்றும் உறுதி. கோவை தொகுதியிலும் அவரும் தோப்பார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே பாஜக தோக்கும். கோவை அருகே போதை மறுவாழ்வு மையத்தில் இளைஞர் உயிரிழப்பு, உளவியல் மருத்துவர் உட்பட இருவர் கைது. பங்குனி உத்திரம் மற்றும் தொடர் விடுமுறையால் பழனி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். மறைந்த முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ், சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது. பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் சார்பில் பாரத ரத்னா விருது பெற்றார் அவரது மகள். சுவாமிநாதன் மர்னோப்ரான் உன்கி புத்ரி டாக்டர் நித்யா ராவ். மாரடைப்பால் காலமான நடிகர் டேனியல் பாலாஜியின் உடலுக்கு திரையுலகினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி. நடிகரின் விருப்பப்படி தானம் செய்யப்பட்ட அவரது கண்கள். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விசிக தலைவர் திருமாவளவனுக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருச்சி தொகுதியில் களமிறங்கும் துரை வைகோவுக்கு தீப்பெட்டி சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 19 தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்காக 1000 அதிகமான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. தேர்தல் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதற்கான கால அவகாசம் இன்று பிற்பகல் 3 நிறைவடைந்த நிலையில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி திருச்சி தொகுதியில் இந்தியா கூட்டணியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் திரு துரை வைகோ இவர்கள் தேர்வு செய்த சின்னம் வந்து பம்பரம் முதல் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இரண்டாவது ஆப்ஷனாக தீப்பெட்டி, மூன்றாவது ஆப்ஷன் வந்து வாயு சிலிண்டர். சின்னம் ஏற்கனவே பம்பரம் வந்து கமிஷன்னால ஒதுக்கப்படவில்லை. அதனால அவர்களுடைய இரண்டாவது ஆப்ஷன் வரிசை எண் 96 இருக்கக்கூடிய தீப்பெட்டி சின்னமாக ஒதுக்கப்படுகிறது. இதேபோல சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்களுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிதம்பரத்தில் விசிக தலைவர் திருமாவளவனும் விழுப்புரத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் போட்டியிடுகின்றனர். வேலூர் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி சார்பில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு பலாப்பழம் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் வாக்குகளை பிரிக்க விரும்பாததால் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிடும் திருப்பூர் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சி வேட்பாளர் மனுவை திரும்பப் பெற்றார். மக்களவைத் தேர்தலில் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதை அடுத்து அக்கட்சியின் சார்பில் திருப்பூர் தொகுதியில் சந்திரசேகர் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அவர் தனது மனுவை திரும்பப் பெற்றார். இந்த கட்சி தலைமை வந்து மனு தாக்கல் செஞ்சவர் போல எந்த தொடர்பும் இல்லை, எனக்கு எந்த தகவலும் வரல. அதனால வந்து நான் வந்து இந்த கட்சியை நம்பினேன். அதனால வந்து நம் தமிழர் கட்சிக்காரர் வந்து பவானி தொகுதியில் வந்து நம்ம உழைப்பு நல்லா வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க சின்னத்தை பிடிங்க நான் நிற்கிறேன், நான் தயார் இல்லை. இந்த பேரவை வந்து நான் வாங்கக்கூடாது தவறு அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அன்னைக்கு மனு வாபஸ் வாங்கிட்டேன்.